அண்ணாமலை, ரஜினி ஒரு பால் வியாபாரி, அசோக் சாரத் பாபு சென்னையில் 5 நட்சத்திர ஹோட்டல் வைத்திருக்கிறார். சிறுவயதில் இருந்து இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அசோக்கின் தந்தை கங்காதரன் ராதா ரவி ஏழைப்பால் வியாபாரியுடன் தனது மகனின் நட்பை ஒருபோதும் விரும்பவில்லை. அண்ணாமலை கனிவான இதயம் மற்றும் அப்பாவி, மேலும் கல்லூரி பெண்ணான சுப்புலட்சுமியை குத்து காதலிக்கிறார். இறுதியில் அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அசோக்கும் அவனது செயலாளராக பணிபுரியும் சாந்தி, ரேகா என்ற ஏழைப் பெண்ணைக் காதலிக்கிறான். அண்ணாமலை அசோக் மற்றும் சாந்தியின் திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார். இது கங்காதரன் தனது மருமகளாகும் அந்தஸ்து சாந்திக்கு இல்லை என்று எண்ணி கோபமடையச் செய்கிறது. அண்ணாமலை ஒரு எம்எல்ஏ ஏகாம்பரத்துடன் வினு சக்கரவர்த்தி மோதுகிறார். அதைத் தொடர்ந்து அண்ணாமலையின் நல்ல குணத்தை ஏகாம்பரம் புரிந்துகொள்கிறார். அண்ணாமலையின் சிறிய வீடு மற்றும் சில செங்காலி நிலம் ஒரு முக்கிய இடத்தில் அமைந்துள்ளது. அதில் அண்ணாமலை உணர்வுபூர்வமான மதிப்புகளைக் கொண்டிருந்தார். கங்காதரன் அசோக்கை ஒரு நட்சத்திர ஹோட்டலை கட்டுவதற்கு அதை வாங்கும்படி வற்புறுத்துகிறான். அசோக் வணிகத்தையும் நட்பையும் கலக்க விரும்பாததால் ஆரம்பத்தில் தயங்கினார், ஆனால் பின்னர் ஒப்புக்கொள்கிறார். அண்ணாமலை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு தூய்மையான நட்பை பின்பற்றி நிலத்தை இலவசமாக வழங்க ஒப்புக்கொள்கிறார். அசோக் அண்ணாமலையைப் பற்றி பெருமிதம் கொள்கிறார். மேலும் அண்ணாமலையை புதிய ஹோட்டலில் பங்குதாரராக்க வேண்டுமென்று தனது தந்தையிடம் தெரிவிக்கிறார். கங்காதரன் ஒப்புக்கொள்கிறார், ஆனால் அண்ணாமலையை ஏமாற்ற முடிவு செய்து வெற்று காகிதங்களில் கையெழுத்து வாங்குகிறார். நட்சத்திர ஓட்டல் கட்டப்பட்டு ஓட்டலுக்கு பக்கத்தில் உள்ள அண்ணாமலையின் வீட்டை இடிக்க கங்காதரன் திட்டமிட்டுள்ளார். கங்காதரன் மற்றும் அசோக்கின் உறவினர் சர்க்குணம் ஆகியோர் போலி ஆவணங்களை தயாரித்து அண்ணாமலையின் காலி நிலத்தை கைப்பற்றினர். அண்ணாமலை இந்த திட்டத்தை அறிந்து கங்காதரனிடம் வாக்குவாதம் செய்கிறார். தந்தையின் திட்டத்தை மறந்த அசோக் அண்ணாமலையுடன் சண்டையிட்டதால் கோபமடைந்து அண்ணாமலையின் தந்தையின் நினைவாக இருந்த அண்ணாமலையின் வீட்டை இடித்து தள்ளுகிறார். பதிலுக்கு அண்ணாமலை தான் பணக்காரனாகி அசோக்கை பழிவாங்குவேன் என்று சவால் விடுகிறார். ஏகாம்பரம் நிதியைப் பெற அண்ணாமலைக்கு உதவுகிறார். அண்ணாமலை ஒரு சிறிய இனிப்பு வணிகத்தைத் தொடங்கி 15 ஆண்டுகளில் சென்னையின் பணக்கார ஹோட்டல்காரர்களில் ஒருவரானார். அவர் ஒரு நட்சத்திர ஹோட்டலைக் கட்டுகிறார். அதில் அசோக்கின் ஹோட்டலை விட பிரபலமானார். சர்க்குணம் அசோக்கிடம் இருந்து பணத்தை திருடுகிறான். இதை அறிந்த அசோக் அவனை வெளியேறும்படி கூறுகிறான். சர்க்குணம் அண்ணாமலையின் கோட்டலில் சேர்ந்து அண்ணாமலையின் சகோதரி கமலாவையும் திருமணம் செய்து கொள்கிறார். அண்ணாமலை அசோக்கை வென்று ஹோட்டல் சங்கத்தின் தலைவரானார். அசோக் நிதி பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார். தன் மகள் பிரியாவும் அசோக்கின் மகன் தீபக்கும் ஒருவரையொருவர் காதலிப்பதை அறிந்த அண்ணாமலை அசோக் மீதான வெறுப்பின் காரணமாக இதை எதிர்க்கிறார். ஒரு பிளாட்டின் பொது ஏலத்தின் போது 30 ரூபாய் மில்லியனுக்கு மேல் இல்லாவிட்டாலும் 120 மில்லியனுக்கு ஏலம் எடுக்க அசோக்கை ஏமாற்றுகிறார் அண்ணாமலை. அசோக் தனது பங்களாவை விற்க நிர்பந்திக்கப்படுகிறார். அசோக்கும் கங்காதரும் தங்கள் தவறை உணர்ந்து அண்ணாமலையின் கனிவான உள்ளத்தை அறிந்து சிவகாமியிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அண்ணாமலை கங்காதரன் மற்றும் சர்க்குணம் ஆகியோரின் ஆவணங்களை போலியாக உருவாக்கியது பற்றியும் அசோக்கிற்கு அவர்களின் திட்டங்கள் தெரியாது என்றும் தெரிந்து கொள்கிறார். சர்க்குணம் பின்னர் தனது செல்வத்தை அபகரிக்க அசோக்கைக் கொல்ல தான் என்ற கொலையாளியை வேலைக்கு அமர்த்துகிறார். ஆனால் அண்ணாமலை அசோக்கைக் காப்பாற்றுகிறார். தானைக் கொன்றார். சர்க்குணம் மன்னிப்பு கேட்கிறார். அண்ணாமலையும் அசோக்கும் சமரசம் செய்து தங்கள் குழந்தைகளின் திருமணத்தை நடத்தி வைத்தனர். இத்துடன் கதை முடிவடைகிறது. மேலும் வேறு படம் பற்றி தெரிய விரும்பினால் படத்தின் பெயரை கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் எங்களின் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.